ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி ஏபி சேனல். இன்றைக்கி நம்ம சட்டீஸ்கர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் கடலை மாவு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றிக்கணும். சாதா ஆயில் ஊற்றாதீங்க, நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சேன். மாவுலேருந்து ஒரு சின்ன பால் மட்டும் எடுத்துக்கிறேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சப்பாத்தி கட்டையில் நீல வாக்கில் உருட்டிக்கிறேன். நல்லா நீல வாக்கிலே உருட்டிக்கோங்க. சட்டீஸ்கரில் தெத்ரிங்கிற ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலு. அந்த ஸ்நாக்ஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். மாவை இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம எந்த ஷேப் செய்கிறோமோ அந்த ஷேப் வரும். ரெண்டு பீஸா எடுத்துக்கிறேன். முத பீஸை மறுபடியும் நீல வாக்கில் உருட்டிக்கிட்டு அதை இந்த மாதிரி வளைச்சி ஜாயின் பண்ணிக்கிறேன். மறுபடி மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரியே பெரிய சைஸு வளைவாக வளைச்சி இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம இந்த டிசைனில் தான் அதை உருட்டி வச்சுக்கணுங்கிறது கிடையாது. நான் இன்னொரு டிசைன்லேயும் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். மறுபடியும் இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா நீல வாக்கில் திரட்டிக்கோங்க. மாவில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இந்த ரெண்டு டிசைன் தானே இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு டிசைனும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா நெருக்கமாக இருக்கிற ஜிலேபி மாடலை செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் மொத்தமாகவே நீங்கள் வந்து மாவை உருட்டிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கலர் மாறக்கூடாது. நம்ம கடலை மாவில் செய்கிறதால
சீக்கிரமாகவே கலர் மாறிடும். ரொம்பவும் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கசப்பாக இருக்கும். அதேமாரி மாவுக்கு நீங்கள் உப்பு போடும்போதும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே கடல மாவே உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். வெறும் கடல மாவு தானே, இதில் என்ன டேஸ்ட் இருக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். மீதி இருக்கிறதையும் போட்டுட்டேன். எல்லாத்தையும் திருப்பி போட்டேன். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தெத்திரி ஸ்நாக்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.